Hi friends, welcome to Arhatas. In this video, we have a very healthy side dish, avial. How do you do it? Come to the video. Let's go to avial. Cut 2 carrots. 2 kathrika. 1 ulla 5-6 beans. ஒரு முருங்கைக்காய் அவரைக்காய் அப்புறமா வாழைக்காய் அவியலுக்கு அரைச்சு போடுறதுக்கு தேவையான பொருட்கள் 1 டீஸ்பூன் ஜீரகம் 10 சின்ன வெங்காயம் 5 பூண்டு பல்லு 2 பச்சை மிளகாய் கறிவேப்பிலை 2 கைப்பிடி துருவன தேங்காய் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் ஒரு 3 எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம் 1 டீஸ்பூன் கடுகு கறிவேப்பிலை தேங்காய் எண்ணெய் 1 பிஞ்ச் மஞ்சள் தூள் தயிர் தேவையான அளவு உப்பு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் காய்கறி வேகிறதுக்கான தண்ணி நம்ம ஊத்திக்கலாம் தண்ணி ஊத்தி பார்த்துட்டு காய்கறியை விட இப்படி 1 இன்ச் தண்ணி கீழே இருக்கிற மாதிரியே ஊத்திக்கோங்க நிறைய தண்ணி ஊத்திராதீங்க அப்புறம் அவியல் வந்து குழஞ்சு ஒரு மாதிரி ஆயிடும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதோ இந்த அளவுக்கு தண்ணி போதும் கூடவே மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் காய்கறிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா காயம் தூள் ஜீரகம் சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் கறிவேப்பிலை இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி ஊத்தாம கொஞ்சம் பிறுபிறுன்னு அரைச்சு எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சு வச்சோம்ல அத வந்து இப்ப காய்கறிக்குள்ள ஆட் பண்ணிரலாம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு காய்கறி வேகிறதுக்காக நம்ம இத மூடி போட்டு மூடி வச்சிரலாம் அப்பப்போ இத எடுத்து கிளறி விட்டுட்டே இருங்க அடி பிடிக்காம பாத்துக்கோங்க காய்கறி இப்படி வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம வந்து கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம் நல்ல மணமா இருக்கும் நான் இத வச்சு 15 மினிட்ஸ் ஆயிச்சு காய்கறி எல்லாமே நல்லா அவஞ்சிருச்சு இப்போ நாம எடுத்து வச்ச தேங்காயல முக்கால்வாசி தேங்காயை வந்து தண்ணி ஊத்தி ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட காய்கறி கூட ஆட் பண்ணிக்கலாம் இத நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அந்த கால்வாசி துருவன தேங்காய் இருக்குல்ல அத இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா mix பண்ணி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நாம அவியலுக்கு தாளிச்சு ஊத்திரலாம் அதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு ஆட் பண்ணிரலாம் கடுகு வெடிச்சு சவுண்ட் நல்லா கம்மியானதும் நம்ம எடுத்து வச்ச கறிவேப்பிலை ஆட் பண்ணிரலாம் அது கூடவே வெட்டி வச்ச சின்ன வெங்காயம் தாளிச்சதை நம்ம அவியலுக்குள்ள ஊத்திரலாம் ஊத்தி நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் ஃபைனலா அவியலோட டேஸ்ட என்ஹான்ஸ் பண்றதுக்காக நம்ம கொஞ்சமா தயிர் ஊத்தி இத நம்ம நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் அவியல் வந்து சாம்பார் ரசம் தயிர் சாதம் அட தோசை எல்லாத்துக்கும் நல்ல சூட் ஆகும் சைவ விருந்துனா அவியல் இல்லாத விருந்தே நம்ம பார்க்க முடியாது சவுத் தமிழ்நாடுல ரொம்ப ஃபேமஸ் ஆன அவியல் ரெடி ஃபார் ஃபுல் இங்கிலீஷ் ரெசிபி ப்ளீஸ் ஃபாலோ அவர் அர்ஹாதஸ் பிளாக் Link is given in the below description. For more videos, please continue watching Arhatas.